வணக்கம். இன்றைக்கி வந்து படப்பிடிப்புக்கு தேவையான ஒரு பங்களாவை நம்மளுடைய சகோதரர் ராமலிங்கம் அவங்க வந்து கே கே நகரில் ராமகிருஷ்ண சாலையில் இருக்கிற இந்த இடத்த வந்து இன்றைக்கி படப்பிடிப்புக்காக கொடுக்குறதா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை இன்றைக்கி திறப்பு விழாவுக்காக நாங்கள்லாம் வந்தோம், இந்த இடத்த பார்த்தோம், இந்த வீட்டை பார்த்தோம். உண்மையிலேயே வந்து எல்லா விதமான ஷூட்டிங்கும் தேவையான ஒரு வீடு மாதிரி வந்து வெளியேந்து பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து 2-3 ஃப்ளோர் இருக்குது. அதில் எல்லா நமக்கு என்னெல்லாம் வேணும் அது மாதிரி எனக்கு வசதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சொன்னார் சார், உங்கள் டைரக்டர்ஸ் யூனியன் மெம்பர்ஸுக்கு நாங்கள் ஒரு கன்செஷன் கூட கொடுக்குறோம். இதை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு இதில் இல்லை அவர். இது வந்து ஒரு எல்லோரும் பயன்படுற மாதிரி ஒரு வீடாக இருக்கட்டும்னு நினைக்கிறாரு. சினிமா மேலே மிகப்பெரிய ஆர்வத்தோடு இருக்கார். அப்போ வர்றவங்களுக்கு வந்து இது வந்த வரைக்கும் பணம் வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் வந்தவங்களுக்கு நம்மளால் ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கார். அவர் எண்ணத்துக்காகவே நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த வீட்டையும் பார்த்தோம், மிக அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து சென்னைக்கு பக்கத்துலேயே இருக்குது. இப்போ வந்து நம்ம ஷூட்டிங் போனோம்னா வந்து ஓஎம்ஆருக்கு ஈஸியாக இருக்குது, இல்லை பூந்தமல்லி தாண்டி போகிற மாதிரி தான் இன்றைக்கி நிறைய இடம் இருக்குது. ஏன்னா சிட்டிக்குள்ளே இருக்கவங்க வந்து பெரும்பாலும் ஷூட்டிங் கொடுக்குறதில்லை. அது மாதிரி கொடுக்குற வீடு வந்து பார்க்கிங் வசதியெலாம் இல்லாமல் இருக்குது. ஆனால் இங்கே வரும்போது வந்து ஒரு 5-6 காரை பார்க் பண்ணலாம். வெளியே வந்து ரோடு வந்து டிராஃபிக் இல்லாமல் ரோடாக இருக்குது, வீடும் அழகாக இருக்குது. ஸோ படப்பிடிப்புக்கு தேவையான எல்லா வசதியோடு அந்த வீடு இருக்குது. ராமலிங்கத்து ஐயாவுக்கும் அதுபோல் வந்து நம்ம மெம்பராக இருக்கிற பிரபுநாதங்கிற நம்ம நந்தனுக்கும் எங்கள் யூனியன் சார்பிலையும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இது கன்செஷன் இல்லைனாலும் நிறைய பேர் ஷூட்டிங்க்கு வருவாங்க. ஏன்னா லொக்கேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இது சிட்டிக்குள்ளேயே இந்த மாதிரி உள்ள ஒரு பெரிய வீடு, இந்த வெரைட்டி ஆஃப் பெட்ரூம்ஸு, ஹால் அண்ட் கிச்சன், எல்லா அமைப்புகளும் கொண்ட ஒரு சினிமாவுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அடங்கிய உள்ளடங்கிய ஒரு வீடு. இதை மிக அழகாக வந்து அவர் இவங்க பண்ணியிருக்காங்க, ராமலிங்கம் சாரும் நம்ம தம்பி நந்தன் நம்ம நந்தனும். இது பார்க்கும்போது நமக்கு வந்து இது இங்கே இதுக்குள்ளே வந்தால் ஒரு 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 ஃபுல் படமே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. இப்போல்லாம் வந்து சிங்கிள் லொக்கேஷன் ஃபில்ம்ஸ் எல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஃபில்மு ஃபுல் ஃபில்மு இந்த ஒவ்வொரு பகுதியிலும் எடுக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் விஸ்தீர்ணமாக அதில் நிறைய வெரைட்டியை காட்டுற மாதிரியான ரூம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இது நிச்சயமாக இந்த இடம் வந்து மற்றவர்களுக்கு, அதாவது எல்லாத்துக்குமே, சினிமாவுக்கு மட்டும் இல்லை சீரியல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது மிகப்பெரிய பயன்பாட்டுக்கு உதவிகரமாக இருக்கும். வாழ்த்துகள். இந்த இடம் நிச்சயமாக வெற்றிகரமான ஷூட்டிங் பிளேஸாக மாறும். நன்றி, வாழ்த்துகள். இல்லை அண்ணே, அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் நான் மறந்துட்டேன். இது வந்து நேத்ரா ஹவுஸ்ன்னு வச்சுருக்காங்க. ராமலிங்கம் சாருக்கு வந்து ஷூட்டிங் தேவையான இன்னொரு 10 இடம் கூட வச்சுருக்காரு. அதை வந்து கார்டன், மேங்கோ கார்டன் வச்சுருக்காரு. நம்மளே ஒரு வில்லேஜ் செட்டப், வெளிப்புற படப்பிடிப்புகளும் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஒரு பெரிய ஒரு 20-30 ஏக்கரில் வந்து மிகப்பெரிய ஒரு வில்லேஜ் செட்டப் மாதிரி இருக்குது. அது இல்லாமல் ஒரு 50 ஏக்கரில் வந்து பெரிய செட் போகிறது கூட ஒரு வசதியாக வச்சுருக்காங்க. ஒரு 10 இடங்களை வச்சுருக்காங்க. ஒரு ஒரு இடமாக வந்து நமக்கு என்ன வேணுமோ செட்டு போடுறதுக்கோ, இல்லை வில்லேஜ் செட்டப் பண்ணுறதுக்கோ, இல்லை மேங்கோ கார்டன் வைக்கிறதுக்கோ, இதில் வில்லேஜ் மாதிரி இடங்களை கிரியேட் பண்ணுறதுக்கோ அது எல்லாமே நல்லா இருக்கு. நான் எல்லாத்தையும் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த தயாரிப்பாளர் சங்கங்களும் வெப்சியாலும் சிறு முதலீட்டு படங்களில் அங்கீகரிக்கப்படுகிற லெட்டர் வாங்கின படங்களுக்கு மட்டும் என்ன வாடகை சொன்னால் ஒரு 20% நீங்கள் தள்ளுபடி பண்ணி கொடுக்கணும். என்னுடைய வேண்டுகோளை தெரிவிச்சுக்கோங்க. ரொம்ப மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த வீடு. இது ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10,000 ரூபா டீசல் பெட்ரோலில் மிச்சமாகும். சிவா சொன்ன மாதிரி இந்த நேரம் தான் ரொம்ப முக்கியம். சினிமாவில் எல்லா படப்பிடிப்புகளும் தொடங்குறதுக்கு வந்து 9:30 ஆகிடுதுன்னா அதுக்கு இந்த டிராவல், எல்லாரும் எங்கே படப்பிடிப்பு வைக்கணும்னாலும் குறைந்தபட்சம் 2-3 மணி நேரம் ட்ராவலு, அதுக்கப்புறம் படப்பிடிப்பு தொடங்குறதுக்கு தாமதமாக இந்த நேரம் மிச்சம்தான் இந்த இடத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த துறையை பற்றி அவருக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரில, ஆனால் இந்த இடத்த பார்க்கும்போது நல்லா தெரிஞ்ச ஒரு மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு திட்டமிட்டு ஒரு திரைப்பட படப்பிடிப்புக்கு என்னென்ன லொக்கேஷன் வேணுமோ அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. ஒரு படுக்கறையாக இருக்கட்டும், ஒரு ஹாலாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சினிமாவில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, கோடிக்கணக்கில் செலவழித்து செட்டப்பட்டு படம் எடுக்கிற மாதிரி இன்றைக்கி சினிமா சூழ்நிலை இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு வரப்பிரசாதம் நினைக்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சொன்ன மாதிரி டைமிங் தான் முக்கியமான விஷயம். காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சு 7 மணிக்குள்ளே லொக்கேஷன் போனால், சரி 7 மணிக்கு லொக்கேஷனில் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 மணிக்காவது வீட்டில் இருந்து கிளம்பணும். அதே மாதிரி சாயங்காலம் பேக்கப் பண்ணோன்னே வீட்டுக்கு வரது ஒரு 9 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் குளிச்சு ரெடி ஆகி படுத்து திருப்பி காலில் இருந்துருக்கிறது ரெடி ஆகும். ஸோ அதனால சிட்டிக்குள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் எல்லோரும் சொன்ன மாதிரி வீடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இன்னும் மேலும் மேலும் பல வீடுகள் வந்து சார் ரெடி பண்ணோன்னு
கேட்டுக்கிறேன். சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இது எடுத்திருக்க முயற்சி உண்மையிலே எங்கள் சங்கத்துக்கான ஒரு முயற்சியாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அசம்பிளிங் சங்கம் என்னன்னு சொல்லு, தயாரிப்பு நிர்வாகிகள் சங்கம் சார்பாக என்னென்னா, இவ்வளோ எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு லொக்கேஷன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு டைரக்டருக்கு வந்து புது லொக்கேஷன் கொடுக்கலன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், என்னப்பா பழைய வீட்டையே காமிக்கிறீங்கன்னு. இதுபோல் அவரோட எடுத்திருக்க முயற்சி, ராமலிங்கம் சார் எடுத்திருக்க முயற்சி பாராட்டுகள். இதுபோல் நிறைய லொக்கேஷன்ஸ் கிடச்சிருந்தான் எங்கள் ஷூட்டிங் வெளிமாநிலங்களுக்கு போகாமல் முதல்ல தடுங்கும். அது இங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். அவரோட முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம், நான் ஒளிப்பதிவாளர் சங்கத்தில் கார்த்திக் ராஜா பேசுகிறேன். கோபி சாரெல்லாம் சொன்ன மாதிரி தான், சிட்டிக்குள்ளே ஒரு மாடர்ன் வீடு கிடச்சிருக்கு எங்களுக்கு. இந்த மாதிரி ஈஸியாக ரீச்சிங் ஈஸி, எந்த விஷயம் வேணாலும் வேணால் பொருள் வேணால் கூட எடுத்துக்கலாம், எக்யூப்மெண்ட்ஸ் வேணாம். ஸோ இவ்வளவு ஈஸியாக இருக்கிற இடத்துல கிடச்சிருக்குது, நல்ல விஷயமா இருக்குது. ராமலிங்க சாருக்கு வாழ்த்துக்கள். நான் வந்து ஆர்ட் டைரக்டர் அசோசியேஷன் ஜென்ரல் செக்ரட்டரி மோகமேந்திரன். சிட்டிக்குள்ளே நிறைய வீடுங்க வந்து ஷூட்டிங் இருக்குது, ஆனால் நிறைய பார்த்திங்கன்னா இன்டீரியர்ஸு ப்ராப்பர்ட்டியோடு இருக்காது. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்ட் டைரக்டருக்கான வேலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ரெண்டாவது வந்து இது வந்து ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும், ஏன்னா ஒரு வீடு இருக்கும் பட் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி எடுக்கிறதா இருந்தால் வீட்டுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா வாடகை இருக்கும், ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு 75,000 ரூபா 1,00,000 ரூபாய்க்கு போட விட்டுருக்கும். இதில் அதெல்லாம் குறைவாக இருக்குது, சாரி நிறைவாக இருக்குது. அதனால் வந்துட்டு செலவு குறைவாக இருக்குது. ஆமாம், செலவு குறைவாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல நிறைவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வணக்கம். இடைவிடாத வேலையிலும் இடைவிடாத மழையிலும் எல்லோரும் வந்திருக்கீங்க கஷ்டப்பட்டு, அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லோருடைய உதவி இருந்ததுன்னா இது மாதிரி இன்னும் கூட டெவலப் பண்ணலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, எந்த மாதிரி ஒன்றாலும் டெவலப் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு 10 ப்ராப்பர்ட்டி இதில் போட்டிருக்கோம், அங்கே என்ன வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா செஞ்சு கொடுக்கலாம். மெயின் ரோடு சைட்லேயே இருக்குது, ரோடு ஜிஎஸ்டி ரோடு ஒட்டியே இருக்குது, கார்டன் இருக்குது, இந்த கார்டன் வில்லா இருக்குது, எல்லாமே இருக்குது. அதாவது இந்த பொங்கல் விழா மாதிரி கொண்டாடுறதுக்கெல்லாம் நிறைய லேண்ட் எடுத்து இதோடு வச்சுருக்கோம். நீங்கள் எந்த மாதிரி கேட்டாலும் அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்க முடியும். செட்டிங் நீங்கள் போட்டு செய்கிறதுக்கும் பிளெயின் இடமே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் எது சொன்னாலும் நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி. வருடத்துக்கு ஒரு 25 படத்தை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃபிலிம் நெக்ஸ்ட் இயர்க்கு 25 படம் இருக்கு, நிச்சயமா அதை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு, நாங்கள் எல்லாமே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு இது கொஞ்சம் கன்செஷன் ரேட்டில் கொடுத்துருக்கோம், ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம், உதவி பண்ணணும். நிச்சயமாக அது மாதிரி படங்கள் வரும்போது நந்தன் சொன்னார் நம்ம பண்ணித்தரேன்னு, நான் சார் கிட்ட சொல்லி பண்ணித்தரேன், அது ஒரு விஷயமா இருக்குது. நிச்சயமாக அது மாதிரி படங்கள் வரும்போது நாங்கள் வந்து அவங்க நேரடியாக பேசி அது உதவியை கொண்டு உண்டான இது வந்து கன்செஷனும் ஃப்ரீயாகவும் அது வாங்கி தருவோம். ஸோ நடிகர் சங்கத்துலேருந்து பாக்ராஜ் அவங்க வந்து விளக்கி வச்சிருக்கிறது தான் அவங்க தகவல் அப்படியே வந்துச்சு. அது விளக்குனது காரணம் ஆர்கே சுப்பிரமணி, ஏன்னா அவர் எதிர்த்து நின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன், எதனால, நீங்கள் சொன்னதுனால தானா, இல்லை உங்களை எதிர்த்து நின்றதுனாலயா? This is not the situation for that question. அது நீங்கள் அவங்களே தானே கேட்கணும். இல்லை இல்லை, அது இல்லை, ஒரு நல்ல நிகழ்ச்சி இதில் டைவர்ட் ஆகி ஹைலைட்டாக தூக்கி போட்டு அப்புறம் இந்த வீட்டு ப்ரோக்ராம் இல்லாத போயிருந்தோம். உதவி இயக்குநர்களுக்கு அவன் முதலே சொன்னாங்க, வெளியே எல்லாம் பார்க்கிங் இல்லை, இங்கே வந்து வெளியே ஒரு ஷூட்டிங் ஹவுஸ்னா நிச்சயமாக பார்க்கிங் இல்லாமல் தான் கட்டி மொத்தமாக கட்டியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு 4-5 கார் பார்க் பண்ணலாம், உள்ளவே வெளியே ரோடு கூட பெரிய இது தொந்தரவு இல்லாத ரோடாக இருக்குது. இங்கே ஒரு 10-20 வண்டி கூட நம்ம வெளியே நிற்க வச்சு, பக்கத்து வீடு காலியாக தான் இருக்காங்க, முன்னால் பெரிய கிரவுண்ட் இருக்குது. அதனால் வந்து எல்லா வசதியோடு பஸ் கூட உள்ளே நிறுத்திக்கலாம் கொள்ளலாம். என்ன ஒன்லி திங், ஐ டோன்ட் வாண்ட் எனி டிஸ்டன்ஸ் டு அதர்ஸ். மற்றவங்களுக்கு வந்து தொடர்பு கூட பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அதெல்லாம் இது கூட சொன்ன பவர் கூட வேணுங்கிற அளவுக்கு உங்கள் சைலண்ட் இது ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருங்கண்ணே. அது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்து சைலண்ட் ஜென்ரேட்டே உள்ள நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தந்துடுறோம்னு இருக்காங்க. அது வரைக்கும் அந்த தந்திர ஜென்ரேட்டர் நாய்ஸ் கீஸ் இல்லாமல் இருக்கு, அதை கூட பண்ணி தந்துடுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஜவான் படம் வந்து